हरे कृष्णा ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவ் கி ஜெய் சில பிரபுபாதிக்கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் டுவெல் பரீட்சித் மகாராஜனின் பிறப்பு பதம் இருபத்தி ஐந்து திருத்தியா சமக கிருஷ்ணே பிரகலாத இவ சத் கிரக ஏஷோ அஸ்வமேதா விர்தாணம் பர்யுபாசக ட்ரான்ஸ்லேஷன் இந்த குழந்தை பலி மகாராஜனைப் போல பொறுமை மிக்கவராகவும் பிரகலாத மகாராஜனை போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஓர் உண்மையான பக்தராகவும் அஸ்வமேத யாகங்களை செய்பவராகவும் மற்றும் அனுபவமுள்ள முதியோர்களை பின்பற்றுபவராகவும் இருப்பார் பர்போட் பை சில பிரபுபா ஜெய்சில பிரபுபா பலி மகாராஜன் இவர் பகவானின் பக்தி தொண்டில் பெரும் அதிகாரிகளாக உள்ள பன்னெரு பன்னிருவருள் ஒருவராவார் பலி மகாராஜன் பகவானின் திருப்திக்காக அனைத்தையும் தியாகம் செய்து பக்தி தொண்டிற்கு தடையாக இருந்த பெயரளவே ஆன தனது ஆன்மீக குருவையும் கைவிட்டார் என்பதால் பக்தி தொண்டில் அவர் ஒரு பெரும் அதிகாரியாவார் எந்த காரணமும் இல்லாமல் அல்லது எவ்வகையான பௌதீக கடமையுணர்ச்சிக்கும் உட்படாமல் கலப்படமற்ற பக்தித் தொண்டின் நிலையை அடைவதே சமய வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவம் ஆகும் பலி மகாராஜன் பகவான் கிருஷ்ணரின் திருப்திக்காக அனைத்தையும் துறக்க உறுதி கொண்டார் அதில் உண்டாகக்கூடிய இறையு இடையூறுகளையும் அவர் பொருட்படுத்தவில்லை மகாராஜன் பகவானின் பக்தி தொண்டில் மற்றொரு அதிகாரியாக உள்ள பிரகலாத மகாராஜனின் பேரனாவார் பலி மகாராஜனை பற்றியதும் வாமன தேவராக தோன்றிய விஷ்ணுவுடனான அவரது விவகாரங்களை பற்றியதுமான சரித்திரம் ஸ்ரீமத் பாகவதத்தின் எட்டாம் காண்டத்தில் விவரமாக விவரிக்கப்பட்டு உள்ளது பிரகலாத மகாராஜன் இவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு பூரணமான பக்தராவார் இவர் பகவானின் தூய பக்தராக இருந்ததால் ஐந்து வயதே நிரம்பியவரான இவர் தமது தந்தையான ஹிரண்ய கசிபுவால் கடுமையாக துன்புறுத்தப்பட்டார் ஹிரண்ய கசிபுவின் முதல் மகனான இவரது தாயாரின் பெயர் கயாது என்பதாகும் இவர் பகவான் நரசிம்ம தேவரால் தமது தந்தையை கொல்லச் செய்தார் மேலும் தந்தையொருவர் தூய பக்தி தொண்டின் வழியில் இடையூறாக இருந்தால் அத்தகைய ஒரு தந்தையை அகற்றிவிட வேண்டும் என்ற உதாரணத்தையும் இவர் அமைத்துக் காட்டினார் இதனால் பிரகலாத மகாராஜனும் பகவானின் பக்தி தொண்டில் ஒரு அதிகாரியாவார் இவருக்கு நான்கு மகன்கள் இருந்தனர் இவரது மூத்த மகனான விரோச்சனர் பலிமகாராஜாவின் தந்தையாவார் பிரகலாத மகாராஜனின் செயல்களை பற்றிய வரலாறு ஸ்ரீமத் பாகவதத்தில் ஏழாம் காண்டத்தில் விவரிக்கப்பட்டு உள்ளது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் டுவெல் இருபத்தி ஐந்துடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் இருபத்தி ஆறு ராஜர் ஷீனாம் ஜனிதா காமினாம் காமி கலேர் ஏஷ புவோ தர்ம டிரான்ஸ்லேஷன் இந்த குழந்தை ரிஷிகளைப் போலுள்ள அரசர்களுக்கு தந்தையாக இருப்பார் மேலும் இவர் திடீர் முன்னேற்றம் அடைந்தவர்களையும் தொல்லை தருபவர்களையும் தண்டித்து உலக அமைதியையும் தர்மத்தையும் காப்பாற்றுவார் பற்போட்பை சில பிரபுபா ஜெய்சில பிரபுபாத் பகவானின் ஒரு பக்தர் தான் உலகிலேயே சரி பகவானின் ஒரு பக்தர் தான் உலகிலேயே மிகவும் விவேகமுள்ளவர் ஆகுவார் ரிஷிகள் விவேகமுள்ளவர்கள் அல்லது ஞானிகள் என்று அழைக்கப்படுகின்றனர் ஒவ்வொரு பிரிவை சேர்ந்த அறிவிற்கும் வெவ்வேறு வகையான பாண்டித்யம் உள்ளவர்கள் உள்ளனர் எனவே நாட்டின் அரசர் அல்லது தலைவர் மிகச்சிறந்த பண்டிதராக இருக்க வேண்டும் இல்லையென்றால் நாட்டிலுள்ள எல்லா வகையான பண்டிதர்களையும் அவரால் ஆள முடியாது யுதிஷ்ட மகாராஜனின் அரச பரம்பரையில் இடம்பெற்ற எல்லா அரசர்களும் மிகச்சிறந்த ரிஷிகளாக அல்லது ஞானிகளாக இருந்தனர் மேலும் பரீட்சித் மகாராஜன் மற்றும் இனி பிறக்கப்போகும் அவரது மகனான ஜனமேஜய மகாராஜன் ஆகியோரும் கூட இராஜ ரிஷிகளாகத்தான் இருப்பார்கள் என்று முன்னதாகவே அறிவிக்கப்படுகிறது இத்தகைய இராஜ ரிஷிகளால் நாசம் செய்பவர்களையும் கழகம் விளைவிப்பவர்கள் விளைவிப்பவர்களையும் தண்டிக்க முடியும் தர்மத்திற்கும் அமைதிக்கும் சின்னமாக இருக்கும் பசுவை கொல்ல முயன்ற களி கொன்றுவிட பரிக்ஷித் மகாராஜன் விரும்பினார் அடுத்தடுத்த அத்தியாயங்களில் இது தெளிவாக விளக்கப்படும் கலியுகத்தின் சின்னமாக இருப்பவை ஒன்று மது இரண்டு மங்கையர் மூன்று சூதாட்டம் நான்கு கசாப்பு கடைகள் இந்த நான்கு தீய பழக்கங்களிலும் ஈடுபடுபவர்களான நாசத்தையும் கலகத்தையும் உண்டாக்குபவர்களை அடக்கி அமைதியையும் ஒழுக்கத்தையும் எப்படி காப்பாற்றுவது என்பதை எல்லா நாடுகளையும் சேர்ந்த விவேகமுள்ள அரசர்கள் பரிக்ஷித் மகாராஜனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கலியுகத்தில் தொல்லை ஏற்படுத்தும் இந்த தீய செயல்களுக்கு அனுமதி தரப்படுகிறது எனவே நாட்டில் அமைதியையும் நல்லொழுக்கத்தையும் நம்மால் எதிர்பார்க்க முடியாது எனவே மேலே குறிப்பிட்டது போல நாட்டு தலைவர்கள் பகவானின் பக்தி தொண்டை பின்பற்றி இன்னும் உயர்ந்த விவேகிகள் ஆக வேண்டும் மேலும் ஒழுக்க விதியை மீறுபவர்களை தண்டித்து தொல்லைகளை விளைவிக்கும் தீய பழக்க வழக்கங்களை வேருடன் களைய வேண்டும் கொழுந்துவிட்டெறியும் நெருப்பு தேவையானால் நாம் உலர்ந்த விறகை பயன்படுத்த வேண்டும் கொழுந்துவிட்டெறியும் நெருப்பும் ஈர விறகும் நன்கு வேலை செய்யாது பரிக்ஷித் மகாராஜனின் உயர்ந்த கொள்கைகளால் மட்டுமே அமைதியும் நல்லொழுக்கமும் செழிப்படைய முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் டுவெல் பதம் இருபத்தி ஆறுடைய சிலபக்தி பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் இருபத்தி ஏழு தக்ஷகாத் ஆத்மனோ மிருத்யும் த்விஜபுத்திர உபசர்ஜிதாத் பிரபத் சி பிரபத் பிரபத் உபஸ்ருத்ய உபசிருத்திய முக்தசங்கக பதம் ஹரேக டிரான்ஸ்லேஷன் ஒரு பிராமண புத்திரனால் அனுப்பப்பட இருக்கும் பாம்பின் கடியால் நிகழப்போகும் அவரது மரணத்தை பற்றி கேள்விப்பட்ட பின் அவர் எல்லா பௌதீக பற்றிலிருந்தும் விடுபட்டு பரமபுருஷ பகவானிடம் புகலிடம் கொண்டு அவரிடம் சரணாகதி அடைவார் பற்பொட்பை பிரபுபா சில பிரபுபாத் பௌதிக பற்றும் பகவானின் தாமரை பாதங்களில் புகலிடம் கொள்வதும் இணைந்து செயல்பட முடியாததாகும் பகவானுடைய பாதுகாப்பின் கீழ் உள்ள உன்னத ஆனந்தத்தை அறியாதிருப்பதே பௌதீக பற்றிற்கு காரணமாகும் ஜட உலகில் வாழும் பொழுது பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பதென்பது பகவானுடனான நமது உன்னதமான உறவை பயிற்சி செய்வதற்குரிய ஒரு வழியாகும் இந்த உறவு முதிர்ச்சியடையும் பொழுது ஒருவர் எல்லா பௌதீக பற்றிலிருந்தும் முழுமையாக விடுபட்டு பரமபதத்தை சென்றடையும் தகுதி பெற்றவர் ஆகிறார் பரட்சித் மகாராஜன் அவரது தாயின் கருப்பைக்குள் இருக்கும் பொழுது பகவானிடம் பற்று கொண்டவராக இருந்தார் அதன் பிறகும் எப்போதும் பகவானின் பாதுகாப்பிலேயே இருந்தார் ஒரு பிராமண புத்திரனின் சாபத்தால் பரீட்சித் மகாராஜன் ஏழு நாட்களுக்குள் மரணமடைய போகிறார் என்ற மரண அறிவிப்பு அவருக்கு வரப்பிரசாதமாக இருந்தது ஏனென்றால் பரம பதத்தை அடைவதற்கு இந்த ஏழு நாட்கள் அவகாசம் அவருக்கு உதவக்கூடும் அவர் எப்போதுமே பகவானால் பாதுகாக்கப்பட்டு வந்தவர் என்பதால் பகவானின் கருணையால் அத்தகைய சாபத்தை அவரால் தடுத்துவிட முடியும் ஆனால் அத்தகைய அனுகூலத்தை தகாத முறையில் அவர் பயன்படுத்தி கொள்ள விரும்பவில்லை மாறாக கெட்ட சூழ்நிலையையும் அவர் நல்லதுக்காகவே பயன்படுத்தி கொண்டார் அவர் சரியான நபரிடமிருந்து தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் புகலிடம் பெற்றார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டர் ஒன் சாப்டர் டுவெல் பரிஜித் மகாராஜனின் பிறப்பு என்ற தலைப்பில் பதம் இருபத்தி ஏழுடைய ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் ஷில பிரபுபாதிக்கு ஜெய் போல்